உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னது குட்டியான வேன் வந்து மோதிச்சிங்கய்யா, தம்பி மயக்கமாயிட்டாரு, நாங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறோம், நீங்க வந்துருங்கய்யா. கன்யா கன்யா, ஐயோ என்னாச்சு, மாப்பிள்ளைக்கு என்னாச்சு, என்னாச்சு? மாப்பிள்ளை மேல ஏதோ வேன்கார மோதிட்டு போயிட்டாளா, மாப்பிள்ள மயக்கமா இருக்காரா, ஊரால உடனே சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்களா? ஐயோ இப்படி ஆயிருச்சே. ஐயோ நான் தான் அப்பவே சொன்னேன், துளசி குழந்தைக்கு என்ன நல்லது பண்ணாலும் அது உன் மாப்பிள்ளைக்கு கெடுதலாதான் முடியும்னு. எங்க எங்க என் பேச்ச கேட்டாரு? ஆகாத குழந்தைய ஆளாக்கணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். அடிய எந்த நேரத்துல என்னடி பேசிட்டு இருக்க? அவகிட்ட ஏமா கோவப்படுறீங்க? அவ என்ன பண்ணா? துளசி புள்ளையாலதான் மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த புள்ளைய கலைக்காம வச்சிருந்து என் மாப்பிள்ளைக்கு யமன் ஆக்கிட்டாளே. என்ன நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஐயா இரியா, நானும் வர்றேன். புருஷன் வெளியில போகும்போது தலையில எண்ணெய் வச்சு குளிக்காதேன்னு சொன்னேன். கேட்டியாடி, யாரு பேசி கேட்காம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியே, இப்ப பேராண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் புலிக்குட்டி, நீ வாட போலாம். அப்பதா நீ ஓட முடியாத ஆளு, நீ எங்க கூட சேர்ந்து வர வேணாம், நானும் மாமா போய் பாத்துட்டு வரோம். சின்ராஸ்க்கு எதுவும் ஆகிருக்காது அப்பதா, நீ ஒண்ணு கவலைப்படாத. கடவுளே, குட்டி போட்டு போன மாதிரி குறுக்கையும் எடுக்க நடந்து போயிட்டு இருக்கா? அவ அண்ணன் பணம் கொடுத்து கொண்டு வரேன்னு சொன்னால, அவனுக்காக தங்கச்சி வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. ஓ, 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுச்சு, இன்னும் ஆள காணுமே. எப்பவுமே சொன்ன சொல்ல தவறாதே. என்னாச்சு அண்ணனுக்கு? வா வா, இன்னைக்கு இவள சும்மா விட கூடாது, கிண்டல் பண்ணி கடுப்பேத்தி விட்டுறணும். வா வா. யா வள்ளிக்கண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தி பயங்கரமா பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தாள், அவளை நீ பார்த்த? ஐயோ யாரம்மா சொல்ற? அதாண்டி, ஒரு லாரி நிறைய எங்க அண்ணன் பணம் கொடுத்து கொண்டு வருவாரு, எங்க அண்ணன் இப்படி ஆக்கும், எங்க அண்ணன் அப்படி ஆக்கும்னு வாய் கிழிய ஒருத்தி பேசினால, அவளதான் கேக்குற. ஐயோ இல்லையம்மா, நான் அப்படி யாரையும் பாக்கலையே. அவ அண்ணன்காரன் 5 நிமிஷத்துலயே வந்துருவான்னு சொல்லி பெருசா அலட்டிக்கிட்டா. இன்னும் 5 நிமிஷம் ஆகலையா, இல்ல மணி பாக்க அவங்க அண்ணன் கிட்ட வாச்சு இல்லையா? இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா என் அண்ணனை பத்தி ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க.
அடடா, நீ இங்கதான் இருக்கிறியா? உன்னதான் காணமேனு தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் கண்ணு, இப்ப நான் என்ன பிரச்சனை பண்ண? நீதான் உன் அண்ணன் ஏதோ பீம மகாராஜா மாதிரி முழு பணமரத்தை வெட்டி பல்லு விளக்கிக்கிட்டே வருவான்னு சொன்ன. இன்னமும் ஆளை காணமேனு சொன்ன, இது ஒரு தப்பா? யான பீம மகராசன் இல்ல, தர்ம மகராசன். அது இது வரைக்கும் பொய்ய ஒரு சொல்லு சொன்னதில்ல. அப்படி சொன்னா அதுதான் கடைசி சொல்லா இருக்கும். என்ன பிள்ள, நீ எதுக்கு இப்படி அவசகனமா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல அத்த, என் அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுங்களை விடு, கல்லுக்குள்ள கடவுள் இருக்கிறது எல்லார் கண்ணுக்குமா தெரிஞ்சிட போது? அதுக்குன்னு ஒரு கண்ணு மனசு வேணும். அப்படித்தான் சின்ராச பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதியும் தராதரமும் தேவை. அதான் இதுங்களுக்கு சுத்தமா கிடையாதே. மதனி, யார இப்ப அதுங்க இதுங்கன்னு ஆடு மாட பேசுற மாதிரி பேசுறீங்க? சேச்சே, ஒன்ன போய் ஆடு மாடுன்னு சொல்லுவேனா? அது கோமாதா குளமாதா இல்லையா? புள்ள, இனிமேல் உன் வாயில இருந்து உன் அண்ணனை பத்தி கடைசி கடைசின்ற வார்த்தையெல்லாம் விளையாட்டு கூட வரக்கூடாது, பாத்துக்க. இல்லத்த, நான் ஏதோ வாய் தவிர எப்படி சொல்லிட்டேன், என் தப்புதான். நான் ஏன் அப்படி சொல்லணும்? என்ன மன்னிச்சிருங்க அத்த. சரி விடு. என்ன மர்மம்ல, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? கேக்குறீங்க பாருங்க கேள்வி. உங்க தங்கச்சி இருக்க இடத்துல பிரச்சனை இல்லாம இருக்குமா? இம்மா கோம என்ன? நான் ஒண்ணும் பண்ணல. என்ன மதனிக்கு தான் என் மேல பழி போடுறதுனா சீனி கருப்பட்டி மாதிரியாச்சே. யாரு பழி போடுறா? வயிற்றுப்புள்ளக்காரி இருக்கிற வீட்டுல அவளை பார்க்க வச்சுக்கிட்டு பணம் கொடுத்த தின்னுட்டு பேசுறியாக்கு பேச்சு. என்ன சொல்ல சொல்ற? ஆமாங்க, அம்மாவும் பிள்ளையுமா பணம் கொடுத்த தின்னுட்டு இருந்திருக்காங்க. துளசி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டு இருக்கா, ரெண்டு பேரும் குடுக்கலையா? இந்த விஷயம் எப்படியோ சின்ராஸ் காதுக்கு போயிருக்கு. அது எப்படி தானா கால் முளைச்சு சின்ராஸ் காதுக்கு போச்சா? இவதான் போன் பண்ணி சொல்லியிருப்பா. நான் ஒண்ணும் சொல்லல. புகுந்த வீட்டுல பேய் அலையறதையும் பிசாஸ் அலையறதையும் புகுந்த வீட்டுக்கு போன் பண்ணி குறையா சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் அறிவு கெட்டவ கிடையாது. அதானா மருமவோ புருஷங்கிட்டயோ இல்ல என்கிட்டயோ கேட்டு இருந்தாலே போதுமே, கட்டு கட்டா பணம் கொடுத்த கொண்டு வந்து இறக்கிருப்பேன. ஆமா மாமா, அதனாலதான் நான் அண்ணன்கிட்ட சொல்லல. ஆனா அண்ணன் எப்படி விஷயத்த கேள்விப்பட்டு அஞ்சு நிமிஷத்துல பணம் கொடுத்து கொண்டு வரேன்னு போன் பண்ணி சொல்லுச்சு. அதுக்கு உங்க தங்கச்சியும் தங்கச்சி மகளும் கிண்டலும் கேலியும் பண்றாங்க. ஏன் மதனே,